இன்றைய முக்கிய செய்திகள். பட்டாசு வெடிப்பதில் தகராறு. யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்து கொலை செய்த இளைஞர்கள். புதுச்சேரியில் யூடியூப் பார்த்து ஒரு மணி நேரத்தில் நாட்டு வெடிகுண்டு தயாரித்த கல்லூரி மாணவன் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தியாகு முதலியார் நகரைச் சேர்ந்தவர் ராஜி, 32 வயது. லாரி ஓட்டுநரான இவர் குடும்பத்தை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தார். தேங்காய் திட்டில் கடந்த 21ஆம் தேதி சவ ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட தகராறில் வேல்ராம்பேட் நிர்மல், குழந்தைக்கீரப்பாளையம் ஹரி ஆகியோருடன் தகராறு ஏற்பட்ட நிலையில் வீடு திரும்பிய அவர் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார். தகவலின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடம் சென்று ராஜி உடலை மீட்டு கொலை வழக்கு பதித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் சவ ஊர்வல தகராறின் எதிரொலியாக கொலை நடந்தது உறுதியானது. கொலை வழக்கு தொடர்பாக நிர்மல் ஹரி மற்றும் வெடிகுண்டு தயாரித்து கொடுத்த லோக பிரகாஷ், மோகன்ராஜ் மற்றும் ரெமி ரஞ்சித் மகாலிங்கம் ஆகிய 6 பேரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அப்போது போலீஸ் பிடியில் சிக்காமல் இருக்க தப்பியோட முயன்ற நிர்மல், லோக பிரகாஷ் ஆகியோர் தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவர்களது வலது கையில் முறிவு ஏற்பட்டது. அவர்களின் போலீசார் கிடுபிடியாக விசாரணை மேற்கொண்டார். காரணம் குறித்து வெடிகுண்டு தயாரித்து பற்றி வேறு ஏதேனும் நாட்டு வெடிகுண்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றியும் விசாரித்தனர். அப்போது முக்கிய குற்றவாளியான அரசு கல்லூரியின் 2ஆம் ஆண்டு மாணவர் நிர்மல் அளித்த வாக்குமூலத்தின் தேங்காய் திட்டில் சம்பவத்தன்று நடந்த உறவினர் இறுதி சடங்கில் நண்பருடன் ராஜி பங்கேற்றார். அப்போது அங்கு வேல்ராம்பேட்டை சேர்ந்த கல்லூரி மாணவனான நிர்மல், உழந்தை கீரப்பாளையம் ஹரி ஆகியோரும் தனது ஆதரவாளர்களுடன் பங்கேற்றனர். அப்போது பட்டாசு வெடித்து கொண்டிருந்த ராஜியிடம் நிர்மல் தரப்பு ஆசைப்பட்டு தங்களுக்கும் பட்டாசு தருமாறு கேட்டுள்ளனர். இதற்கு அவர் மறுத்ததோடு சின்ன பசங்கள்லாம் பட்டாசு வெடிக்கக்கூடாது என எதிர்த்தரப்பை அனைவரின் முன்னிலையிலும் வசீகப்படுத்தி அடித்து விரட்டியுள்ளார். மேலும் இதே போல் வீடியோஸை நம்மளோட சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.